ஹலோ யூடியூப், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் ஆகிருக்க கீவேயில் இருந்து வந்திருக்க ஒரு ஸ்கூட்டர் பற்றி தான். இது ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் அண்ட் இது வந்து ஓன் பண்ணியிருக்கிறது வந்து கியூஜே மோட்டார்ஸ், ஒரு சைனீஸ் கம்பெனி. இதே சேம் கியூஜே இது தான் பெனலியும் ஓன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த கீவே வந்து பெனலி ஷோரூமில் இருக்குது. பார்த்தா தெரியும், மொத்த பெனலி பைக்ஸ் எல்லாம் லைனாக இருக்குது. அண்ட் இது இங்கே மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த கீவே எல்லாமே பெனலி ஷோரூமில் தான் இருக்குது. நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பெனலி ஷோரூமில் தான் போகணும். அண்ட் கீஸ் பார்த்தோன்னா ஒரு ரிமோட் கீ தான். அண்ட் இது வந்து அன்லாக் பண்ணுறது. அண்ட் மேலே இது வந்து அந்த பார்க்கிங் லாட்டில் இருக்கும் போது ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் சில இதில் ஒரு சவுண்ட் கேட்டு லைட் பிளிங்க் ஆகும்ல, அந்த இதுதான் ஃபஸ்ட்டில் இருக்கிறது. அண்ட் இந்த தேர்ட் இது வந்து என்னதுன்னு எனக்கே தெரியல. ஒரு கீ இது போட்டுட்டு ஒரு ஒய்ஃபை சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது என்னதுன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் கீவேன்னு மட்டும்தான் சொன்னேன், இந்த வண்டியோட மாடல் வந்து விஸ்டே 300 அப்படி தான் இருக்குது. அண்ட் பேர் வந்து எனக்கு கரெக்டாக ப்ரொனன்சேஷன் தெரியல, மாடல் நேம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு, பார்த்துக்கோங்க. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல, விஸ்டே ஆர் விஎஸ்டே சம்திங் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர். நம்ம சேனல் இருக்கு முன்னாடி 150 சிசியில் ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் தான் நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன், ஏராக்ஸ். அண்ட் இது வந்து 300 சிசி. அண்ட் 300 சிசி ஆனதுனாலேயே அதோடய லுக் அண்ட் சைஸ் பார்த்தாலே தெரியும் ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் ஃப்ரெண்டில் கீவேவோட லோகோ வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் ஹெட்லைட்ஸ் வந்து இதுதான், அது டியூவல் இது மாதிரி இருக்குது. அண்ட் ரீசன்ட் பெலினோலெல்லாம் வந்த மாடலாக தான் இருக்குது, ரெண்டு டியூவல் இது மாதிரி இருக்குது, ப்ரொஜெக்டர் மாதிரி. அண்ட் இது வந்து ஒரு சின்ன டிஆர்எல். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து இது இல்லை இது, அண்ட் அதே மாதிரி இந்த சைட்லையும். அண்ட் இதில் வந்து ஒரு கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் இது ஒரு பிளாஸ்டிக் தான், அதில் ஜஸ்ட் அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். அண்ட் ஃப்ரெண்டில் அந்த மட்கார்டும் நல்லா தான் இருக்குது, சின்ன பெண்டெல்லாம் குச்சி. அண்ட் ரேடியேட்டர் இருக்குது, இது ஒரு லிக்விட் கூல் இதானதுனால ரேடியேட்டர் வந்து இங்கே கீழே வருது இதுதான். இதெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது இந்த இடத்துல. அண்ட் அப்படியே சைடில் வந்தோம்னா அண்ட் இதோட டயர்ஸ் வந்து டிம்சன் பிராண்டு, அதோட சைஸஸ் வந்து 110x70x13. அண்ட் டியூல் சேனல் ஏபிஎஸ் தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே அதே மாதிரி தான். அந்த ரியரில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, டிஸ்க் வந்து அந்த சைடில் இருக்குது, அண்ட் ஏபிஎஸ் வந்து இந்த சைடில் இருக்குது. பார்த்தா தெரியும் ஏபிஎஸ் வந்து இந்த சைடில் இருக்குது, ஏபிஎஸ் ரிங்கு, டிஸ்க் வந்து அந்த சைடில் இருக்குது, தனித்தனியாக வச்சுருக்காங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு இது. அதோட கலர் வந்து க்ளாஸி மேட் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நார்மல் ஒயிட் எல்லா வண்டியிலையும் பார்க்குறது மாதிரி. அண்ட் கீவேங்கிறது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒரு இது தான் இருக்குது, பட் ஆக்சுவலி நார்மல் ஸ்டிக்கர் இல்லை, கொஞ்சம் ப்ரீமியம் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் இது லெக் ஸ்பேஸ் வந்து ஏரோக்ஸில் பார்த்தாலும் அதே மாதிரி தான், இந்த சென்டரில் ஒரு பெரிய ஹம்ப் மாதிரி இருக்குது இதில். அண்ட் அதனால் இதில் நம்ம ஸ்கூட்டியில் வந்து உட்கார மாதிரி உட்கார முடியாது, பைக்கில் வர மாதிரி தான் இதில் உட்கார முடியும். அண்ட் பர்க்மேன் ஏரோக்ஸ்லலாம் இருந்த மாதிரி தான், லெக் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம இந்த பின்னாடி உட்காந்துட்டு அங்கே லெக் எடுத்து வைக்கலாம், நல்லாயிருக்கும். அண்ட் சீட்டு வந்து ஒரு மேட் மாதிரி ஒரு ஃபினிஷில் தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு ரைடருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி பில்லோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பில்லியனும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ரைடரை கம்பேர் பண்ணால். அண்ட் இதில் ஃபுட் ரெஸ்ட் வந்து ஒரு சில்வர் ஃபினிஷில் தான் இருக்குது. பட் இது என்னதுன்னா, இன்கேஸ் நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டோன்னா அதை நம்ம ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட்டு கால் வச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அதில் சின்னதாக ஒரு ஜஸ்ட்டு எதுவுமே இது கொடுக்கல. ஸோ நம்ம எல்லா தடவையும் கை வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அப்படி பின்னாடி பார்த்தோன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸாஸ்ட்டு பார்த்தப்போ நிஞ்சா 300 ஃபீல் தான் வந்தது, ஏன்னா இந்த ஆங்கிளில் பார்த்தா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பட் இந்த கவர் வந்து நிஞ்சாவில் இருக்கிற அதே ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க நிஞ்சா 300. அண்ட் இந்த சைட்லேருந்து பார்த்தப்போ இந்த எக்ஸாஸ்ட் இந்த டிப் கவரில் இருக்குது, இதுவும் அதே மாதிரி நிஞ்சா மாதிரி தான் இருந்து, எனக்கு சடனாக பார்த்தப்போ நிஞ்சான்னு தான் தோணுச்சது. அண்ட் ஒரு பெரிய 300 சிசி இன்ஜின் உள்ள ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது, இல்லை பார்த்தா தெரியும் எல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது. அண்ட் பின்னாடி வந்து சஸ்பென்ஷன் டியூவல் தான், சிங்கிள் இல்லை, மோனோ ஷாக் கிடையாது, ரெண்டு சைடு இருக்குது. அண்ட் ஏபிஎஸ் வந்து இந்த பக்கம் இருக்குது, நான் சொன்னேன் இல்லை. அண்ட் கிராப் ரயில் வந்து ஒரு குரோம் ஃபினிஷில் இருக்குது, பரவாயில்ல. அண்ட் பின்னாடி டெய்லைட் வந்து எல்இடி தான். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து ரெண்டு சைடில் வரும், அதுலேயும் அண்ட் இதுலேயும். அண்ட் நம்பர் பிளேட்ஸ் வந்து இதில் வரும். அண்ட் இந்த சைடில் பார்த்தோன்னா அண்ட் இதில் வந்து ஏர் ஃபில்டர் உள்ளே இருக்குது, நான் நம்ம ரொம்ப நேரம் பார்த்தப்போ கண்டுபிடிச்சேன் ஏர் ஃபில்டர். இதிலிருந்து அந்த போகிற பைப் வந்து இதாக போகுது. அண்ட் இதோட ஏர் இன்டேக் பண்ணுறதுக்குள்ள ஹோல் வந்து எங்கே இருக்குன்னா இதாக இருக்குது, இதாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்குது, உள்ளே பார்த்தா ஒரு ஃபில்டர் மாதிரி சம்திங் தெரியுது, என்னென்னு தெரியல, ஒருவேளை ரெண்டும் ஒரே இதான்னு தெரியல. அண்ட் இன்ஜின் வந்து ஒரு சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் கீவேன் மென்ஷன் பண்ணியிருக்கு. அந்த டயரோட ப்ரெஷர் இதெல்லாம் இதில் ஸ்டிக்கர் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதில் ஏர் கூல்டு இன்ஜினில் கொடுத்துருப்பாங்கள்ல ஒரு சின்ன விங்ஸ் மாதிரி, அந்த செட்டப்பும் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஆயில் ஃபில் பண்ண வேண்டியது. அண்ட் இன்ஜின் ஆயில் லெவல் பார்ப்பாங்கள்ல ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குமே, அது வந்து இந்த சைடில் எதுவும் பார்க்க முடியல, எங்கேன்னே தெரியல, இல்லைன்னு தான் நினைக்கிறேன், நான் ரெண்டு சைடும் பார்த்தேன்.
அதே மாதிரி இது யூரோ 5 கம்ப்ளைண்ட், அது ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க, அது எஃப்ஐஆனதில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இதில் சின்னதாக எழுதியிருக்கு. ஸ்கூட்டர் வந்து என்ன மாடல் இதில் மென்ஷன் பண்ணி இருக்கு, இது வந்து ஒரு 3D இதில் தான் எழுதியிருக்கு. நார்மலாகவே இது ப்ரொனன்சியேஷன் பண்ண வரல, இதில் லெட்டர்ஸ் வேறு ரன்னிங் லெட்டர்ஸ் வித்தியாசமாக இருக்குது, நல்லா கண்டுபிடிப்பாங்க அதை. அண்ட் இந்த சைடில் பார்த்தோன்னா அந்த சைடில் பார்த்த மாதிரி தான், பெரிய வித்தியாசம் எல்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் இதில் கீ வந்து எல்லாம் ஒரு ரிமோட் கீ மாதிரி தான். இது ஃபியூல் கேப் ஓப்பன் பண்ணுறது வந்து இங்கே இருக்குது. அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா இந்த கீ அன்லாக் பண்ணிவிட்டு சரியாக ஃபியூலில் இருக்குது, ஃபியூல் ப்ரெஸ் பண்ண போகிறதா இருக்குது. அதே மாதிரி கீ வைக்கிறதுக்கு இதில் ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் இதில் வந்து ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் ஸ்லாட் இருக்குது, சி டைப் இல்லை. அண்ட் 12 வோல்ட் அந்த இது கிடையாது, டைரக்ட் ஒரு யூஎஸ்பி இது தான். அண்ட் இந்த பக்கம் பார்த்தோன்னா அண்ட் இதில் ஒரு சின்ன கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கூலண்ட் வந்து இதுக்கு ஆயில் தான், இதுக்குள்ளே தான் இருக்குது கூலண்ட். இதை ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே தெரியும் இதாக இருக்குது. அச்சாச்சு. அண்ட் இது வண்டி எப்படி ஆன் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட் நம்ம இந்த கீழே இருக்க அன்லாக் இது இருக்குல்ல பட்டன், அதை ப்ரெஸ் பண்ணும்போது இதில் ஒரு க்ரீன் கலரில் லைட் எரியும். ஸோ இதை உள்ளே ப்ரெஸ் பண்ணி இதை ரொட்டேட் பண்ணால் இப்போ வந்து அன்லாக் ஆகிருச்சு. அண்ட் இதில் ப்ரெஸ் பண்ணி இது வந்து சீட் அண்ட் ஃபியூலுக்காக, நம்ம சீட்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த சீட் ஓப்பன் ஆகும். சீட் வந்து ஒரு ஹைட்ராலிக் இது மாதிரி இருக்குது, நம்ம காரில் இன்ஜின் பே ஓப்பன் பண்ணுவோம்ல, மற்ற ஸ்கூட்டிஸில் எல்லாம் இது வந்து இப்படி மிடில் நிற்காது, பட் இது வந்து நம்ம எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல அப்படியே சொன்ன பேச கேட்டு அப்படியே நிற்கும். அது இங்கேனா இங்கே, இங்கேனா இங்கே, அது அப்படியே சொன்ன இடத்துல அப்படியே நிற்கும். அண்ட் உள்ள ஸ்பேஸ் பார்த்தோன்னா பரவாயில்ல, ஒரு டீசன் தான். இப்போ ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் நிற்குமான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது, பட் ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து கம்ப்ளீட்டாக நிற்கும். இது ஓப்பன் பண்ணுறப்போ நைட் டைமில் இந்த இடத்துல லைட்டெல்லாம் வரும்ல சில ஸ்கூட்டிஸில், அந்த மாதிரி இதில் லைட்டில் எதுவுமே கிடையாது. இவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு லைட் கிடையாதா? அண்ட் இப்போ வந்து சீட் அண்ட் ஃபியூல் இருக்குல்ல அதில் இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஆன் ஆகாது, நம்ம 1 செகண்ட் அன்லாக் ப்ரெஸ் பண்ணால் க்ரீன் லைட் வரும், அப்போ இது ஆன் பண்ணாதான் டோட்டலாக கன்சோலெல்லாம் ஆன் ஆகும். ஃபங்க்ஷன் எப்படி தான், இந்த ரிமோட் கீ இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது, இல்லை மேனுவல் கீ இருக்கும்னு நினச்சேன் பார்த்தா இது இந்த மாதிரி இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடு சுவிச்சஸ் பார்த்தோன்னா இது வந்து ஹை பீம் லோ பீம், அண்ட் இது வந்து பாஸ், இது வந்து இண்டிகேட்டர்ஸ், இது வந்து ஹார்ன். அண்ட் ரைட் சைடில் இது வந்து ஹசார்ட் சுவிச்சஸ், அண்ட் இது வந்து கில் சுவிட்ச், இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட். அண்ட் இது கன்சோல் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குன்னா வெறும் பேசிக் தான், 2 ட்ரிப் மீட்டர் கூட கிடையாது, 1 ட்ரிப் மீட்டர் தான் இருக்குது இதில். அண்ட் சில கண்ட்ரீஸ்லேருந்து வர்றதுல எல்லாம் இந்த கிலோமீட்டர் பெர் ஹவருங்களை காட்டும், ஆனால் அதே மாதிரி மைல்ஸ் பெர் ஹவரும் காட்டுவாங்க, அதே மாதிரி தான் இதில். எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரையம்பில் பார்த்துருக்கேன், வேறு இருக்குது, பட் நான் லைவை பார்த்ததில் ஞாபகம் இல்லை எனக்கு. அண்ட் அதே மாதிரி தான் இதில் இருக்குது, இதில் சின்னதாக இருக்கிறது வந்து சேம் ஸ்பீடோ மீட்டர் தான், பட் இது வந்து மைல்ஸ் பெர் ஹவரில் இருக்குது, அங்கே பின்னாடி பெருசாக இருக்குல்ல, இதுதான் கிலோமீட்டர் பெர் ஹவர். அண்ட் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு, பார்த்தா தெரியும். அண்ட் அதே மாதிரி இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து டேக்கோமீட்டர், நார்மல் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறப்போ வர்றது. அண்ட் இதில் வந்து வெறும் பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான், இது வந்து இன்ஜின் டெம்பரேச்சர், அண்ட் இது வந்து ஓடோ மீட்டர், இது வந்து ட்ரிப் மீட்டர், இது வந்து ஃபியூல் கேஜ், அண்ட் இது வந்து ஸ்பீடோ மீட்டர். அண்ட் டைம் வந்து மேலே இருக்குது, அண்ட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐக்கான் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ ரைடிங் மோட் அந்த மாதிரி நினச்சேன். அண்ட் இதில் ட்ரிப் வந்து ஒரே இது தான் இருக்குது, நம்ம இந்த இதில் 2 பட்டன் இருக்குது, இதில் அதை லாங் ப்ரெஸ் பண்ணும் போது இது வந்து மைல்ஸ் பெர் ஹவராக சேஞ்ச் ஆச்சு பார்த்தீங்களா. அந்த அதை 1 செகண்ட் ப்ரெஸ் பண்ணால் அண்ட் அது வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரில் மாறும். அதுக்கேற்ற மாதிரி இதில் இன்ஜின் டெம்பரேச்சர் விசிபிள் ஆகிறதும் அதுவும் வேறு மாதிரி காட்டுது. அண்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா இதில் டைம் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணலாம். இதை தாண்டி இதில் பெருசாக வேறு டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் இதில் வைசர் வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது, ஃபிக்ஸட் தான். அண்ட் வைசர் வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது, நம்ம ஃபேஸ் வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது ஹைட்டில், அண்ட் வைசர் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது ஒரு ஹைவேயில் ஒரு நல்ல ஸ்பீடில் போகும்போது எந்த அளவுக்கு விண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்கும். மிரர்ஸ் ரெண்டும் பரவாயில்ல, ஒரு டீசன்ட் குவாலிட்டியில் தான் இருக்குது, அதே மாதிரி இந்த சைடும். அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாம் ஓகே தான், இதில் ஹேண்டில் பாரில் இருக்கிறது, சுவிட்ச் குவாலிட்டிஸு எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் இதை ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்குது, மிரர்லாம் ஷேக் ஆகிட்டு தான் இருக்குது. சவுண்ட் வந்து பெரிய என்ன டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, நார்மல் இது மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது எவ்வளோ சிசின்னு நான் முதலே சொன்னேன், ஒரு 300 cc எக்ஸாக்டாக பார்த்தோன்னா 280 cc லிக்விட் கூல்ட் இன்ஜின் இது. அண்ட் இதோட பவர் ஃபிகர்ஸ் எல்லாம் 18.7 bhp அண்ட் 22 Nm. அண்ட் பவரை பார்த்தா எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா ஏரோக்ஸ் வந்து ஒரு 150 cc தான்.
அதோட பவர் ஃபிகர்ஸே ஒரு 14 BHP வரும். ஆனால் இது 300 இருக்குது, இதில் வெறும் 4 BHP தான் அதிகமாக இருக்குது, விச் இஸ் கைண்ட் ஆஃப் சேட். அண்ட் இது ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டர் அண்ட் சீட்டோட டோட்டல் ஹைட் வந்து 770 mm சீட் ஹைட்டு. அண்ட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸாக்டாக ஷோரூமில் தெரியல. அண்ட் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 3.20 lakhs ஃபார் ஒயிட் கலர். அண்ட் டோட்டலி 3 கலர்ஸ் இருக்குது, கலருக்கு வந்து ப்ரைஸ் வேரியேஷன் வரும். பட் ஒயிட்டு வந்து எக்ஸ்ஷோரூம் வந்து 3.20 lakhs. இது ஆன் ரோடு வரும்போது டெஃபினட்டாக இது வந்து ப்ரைஸ் அதிகமாகும். அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஸ்கூட்டியை யார் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் மறக்காமல் என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா எல்லா அப்டேட்ஸும் அதில் தான் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை. I'm not going to do that.